வணக்கம் நண்பர்களே கேடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துக்காக ஆர்சி த்ரீ நைன்ட்டி பைக்கை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ பழைய பைக்குக்கும் இப்போ புதுசாக அப்டேட் இருக்கக்கூடிய பைக்குக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் பிரைஸ் வந்து எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு கலர்ஸ் வந்து என்ன புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து புது ஆசி த்ரீ நைன்ட்டி இப்போ வந்து ரெண்டு கலரில் வந்து இந்த பைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து கேடிஎம் ஃபேக்ட்ரி ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரு இப்போ இதில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து புதுசு தான் இப்போ பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் கலரில் வந்து இருக்குது கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் வந்து இருக்குது இது வந்து இந்த கலரில் இப்போ ப்ளூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூ வித் ஆரஞ்சு அப்படிங்கிற காம்பினேஷனில் பைக் வந்து இருக்குது ஸோ வந்து அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேஜர் அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப ஹெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பீஸாக வந்து கொடுத்துட்டாங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி த்ரீ நைன்டி அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க த்ரீ நைன்டி அப்படிங்கிறது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி மூணு சிசி அதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து த்ரீ நைன்டி பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூவல் டேங்க் கேப் வருது த்ரீ டி எம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூவல் டேங்க்கில் வந்து இருக்குது சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பிளிட் டைப்பில் சீட்டு டெயில் செக்ஷன் முன்னாடியோட இப்போ கொஞ்சம் ஹைட் ஆகிற மாதிரி வந்து டெயில் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து மேஜர் அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் வந்து இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துட்டாங்க கேடிஎம் மை ரைட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலியமாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு மேஜர் அப்டேட்டு டிஎஃப்டி டிஸ்ப்ளே அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது ஒரு டேப்லெட்டை பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் இந்த டிஸ்பிளே வந்து கேடிஎம்க்கு வந்து மேஜர் ஒரு நல்ல விஷயம் ஒரு அட்வான்டேஜ்னு வந்து சொல்லலாம் அடுத்து ஹெட்லாம் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக தான் வந்து வருது ஹெட்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வின்ஷீல்டு வந்து வருது வின்ஷீல்டு முன்னாடியோட இப்போ கொஞ்சம் அகலமாக ஏரோடைனமிக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வின்ஷீல்டு அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சைடு பாடி பேனல் எல்லாமே வந்து ஏரோடைனமிக்காக வர மாதிரி வந்து எல்லாமே வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இன்ஜினை பொறுத்து

ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது எம்எம் ரியரில் வந்து இரநூத்தி முப்பது எம்எம் டிஸ்கோட சைஸு ரிம் ஸ்ட்ரைப்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து வந்துடுது ஸ்லிப் அண்ட் அசஸ் கிளச்சு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வந்து வந்துடும் அடுத்து வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடும் குயிக் ஷிஃப்டர் வந்து வரும் கார்னரிங் ஏபிஎஸ் வந்துடும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்துடும் பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்துடும் ஸோ எக்ஸாஸ்ட் வந்து நார்மலாக ஒரு ரோடு வைக்கலில் கொடுக்குற மாதிரி நம்மளே சொன்ன மாதிரி வந்து அப்செப்ட் எக்ஸாஸ்ட் மெயின் நோக்கி தூக்கின மாதிரி வந்துருக்கு எக்ஸாஸ்டோட பீட் வந்து கேட்குறீங்க வீட்டு வந்து செம்மையாக இருக்குது பைக்கோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோகிராமு ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் சேசிஸ் பொறுத்த வரைக்கும் கேடிஎம் வந்து ட்ரெல்லிஸில் தான் வந்து கொடுப்பாங்க ட்ரெல்லிஸ் அப்படிங்கிறப்ப வெயிட் லெஸ்ஸாக இருக்கும் அதே நேரம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்துருக்கும் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் ஒரு முந்நூறு ஒரு நானூறு சிசிக்கிட்டே வரக்கூடிய ஒரு பைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோகிராம்னா அதற்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் தான் ஸோ இப்போ வந்து மேஜராக வந்து சேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து புதுசாக வந்திருக்கு ரெண்டு புதிய கலர்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்திருக்கு ஸோ பாடி ஒர்க் எல்லாமே வந்து ரீடிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க பின்னாடி டெயில் செக்ஷனாக கொஞ்சம் மேலே வந்து உயர்த்திருக்காங்க மிரர்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து மேஜராக மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து கூடுதல் கூடுதலாக வந்து வரும் ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா பழைய மாடலை விட புது மாடலில் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பைக்கை பற்றி பைக்கோட கலர் எப்படி இருக்குது டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி